இறையேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவுடன் இருந்தால் ஹீரோ, இயேசுவுடன் இல்லை என்றால் ஜீரோ என்று விளையாட்டாக பிள்ளைகள் கூறுவது உண்டு. இன்றைக்கு புனித மத்தேயு அவர்களுடைய நாம விழாவை கொண்டாடுகிறோம். திருத்தூதர் மத்தேயு நற்செய்தியாளர், கிபி 70களில் அவர் எழுதிய நற்செய்தி புதிய ஏற்பாட்டினுடைய முதல் நற்செய்தியாய் ஆண்டவருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற வகையில் அவருடைய எழுத்துக்கள் அமைந்திருப்பது. யார் மத்தேயு என்றால், மத்தேயு ஒரு பாவி என்று கருதப்பட்டார் யூத சமூகத்தால். ஏனென்றால் மத்தேயு அவர்கள் ஏரோது அந்திபாசுக்காக வரி வசூலிக்கும் பணியில் ஈடுபடுகிறார். எனவே வரி வசூலிப்பவர்களை பாவிகள் என்று அழைப்பார்கள். எனவே ஏன் அந்த வார்த்தையை சொன்னேன் என்றால், இயேசு உடன் இருந்தால் ஹீரோ, இயேசு இல்லை என்றால் ஜீரோ என்ற வார்த்தையை ஏன் சொன்னேன் என்றால், வரி வசூலித்த மத்தேயு பாவி என்று கருதப்பட்ட மத்தேயு புனிதராய் மாறுகிறார், திருத்தூதராய் மாறுகிறார். ஒரு பாவி அவருடைய விழாவை இன்றைக்கு உலகம் போற்றுகிறது. காரணம், இயேசுவோடு இணைவதற்கு முன்பு அவரை பாவி என்று கருதிய அதே சமூகம் இன்றைக்கு அவர் விழாவை இன்றைக்கு போற்றுகிறது. இன்றைக்கு அவர் பெயரிலே அர்ப்பணிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசுவின் கோயில்களிலே அவருக்கு அவர் மூலமாய் ஜெபித்து இயேசுவினுடைய அருளை பெற மக்கள் விழைகிறார்கள். பாவி புனிதராய் மாறுகிறார், திருத்தூதராய் மாறுகிறார், நற்செய்தியாளராய் மாறுகிறார். காரணம், அவர் இயேசுவோடு இணைந்தார். அவ்வளவுதான், ஒரு பாவியா என்று கருதப்பட்டவர் புனிதராய் மாறினார், இயேசுவோடு இணைந்தார். நம்ம இணைகிறோமா? நம்ம எந்த நிலையில் இருந்தாலுமே அவர் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு புனித மத்தேயுடைய விழாவின் மூலமாய் ஆண்டவர் சொல்கிற செய்தி இதுதான். நாம் நீ எந்த நிலையில் இருந்தாலும், எத் சூழலில் இருந்தாலும், நான் உன்னை ஏற்கிறேன், என்கிட்ட வரியா, என்னோடு இரு, என்னுடைய அருளை உனக்கு தருகிறேன். பாவி என்று கருதப்பட்டவர் புனிதராய் இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய விழாவை உலகம் போற்றுகிறது. மத்தேயு ஆலயங்களில அவருடைய விழாக்கள் இன்றைக்கு கொண்டாடப்படுகின்றன. ஆண்டவரோடு இருந்தார், அவ்வளவுதான். எனவே அன்பார்ந்தவர்களே, புனித மத்தேயு அவர்களுடைய எழுத்து ஆண்டவருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. அவர் பணி செய்த இடங்கள் எருசலேமில் இறைப்பணி செய்திருக்கிறார், எத்தியோப்பியாவில் செய்திருக்கிறார், மாசிதோனியாவில் இறைப்பணி செய்திருக்கிறார், பெர்ஷியாவில் இறைப்பணி செய்திருக்கிறார், பார்த்தியா என்ற இடத்திலும் இறைப்பணி செய்திருக்கிறார். பெர்ஷியாவிலே அவர் வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது கல்லால் எரிந்து கொல்லப்பட்ட ஒரு திருத்தூதர் மறை சாட்சியா இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கிறார். ஆண்டவரோடு இணைந்தார். இன்றைக்கு உலகம் அவரை போற்றி ஆண்டவரை பெருமைப்படுத்துகிறது. நீயும் ஆண்டவரோடு இணைவாயா? தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்துக்காய் இயேசுவே நன்றி. புனித மத்தேயுவே, எங்களுக்காய் செபிப்பீராக. அப்பா, எங்களுக்காய் பரிந்து பேசுவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே உமது வல்லமை, உமது அருளை, உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் நிறைவாய் பெறும்படியா. எல்லாம் அல்ல இறைவன், இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ.